அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாகவே மனிதர்கள் தங்களுக்கு ஆபத்தோ தீங்கோ எந்த ரூபத்திலும் வருவதை பிரியப்பட மாட்டோம், இல்லையா? ஒரு ஆபத்து இல்லாத, எந்த ஒரு தீங்கும் தங்களை தீண்டிவிடாத அளவிற்குண்டான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மிக எளிமையான வழியை கற்றுத்தர்றாங்க. டெய்லி காலையில் ஒரு 3 தடவை நபிகள் கற்றுத்தரக்கூடிய ஒரு சின்ன பிரார்த்தனையை சொல்லிக் கொள்ளுங்கள், போதும். அதே மாதிரி மாலையில் அதே வார்த்தையை 3 தடவை சொல்லிக் கொள்ளுங்கள், போதும். உங்களுக்கு இறைவனின் புறத்திலிருந்து மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஆபத்தை நினைத்து, தீங்கை நினைத்து அச்சப்படுகிறீர்களோ, அந்த அச்சமெல்லாம், அந்த தீங்கெல்லாம் உங்களை வரவிடாமல் அந்த வார்த்தைகள் தடுத்து நிப்பாட்டிவிடும். நான் பின்னால் கடைசியிலே சொல்லுவேன் அந்த வார்த்தை என்னவென்று. அதற்கு முன்னால் இதனுடைய பலனை புரிந்து கொள்வோம். அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலே தீ விபத்து ஏற்பட்டது. எல்லா வீடுகளும் அப்படியே தீக்கு இரையாகி விட்டது. நிறைய வீடு பத்திக்கிட்டு எரியுது, ஆனால் அபூ தர்தா ரழியல்லாஹு வீடு மட்டும் ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லைங்க. ஒரு சின்ன தீ கங்கு கூட அவருடைய வீட்டில் விடவில்லை. ஏன் என்று கேட்டார்கள் மக்கள். அபூ தர்தா ரழியல்லாஹு சொன்னார்கள், நான் நபி கற்றுக் கொடுத்து அந்த வார்த்தையை ஓதினேன் என்றார்கள். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் சுஹைல் இப்னு அபி சாலிஹ் என்பவர். திருமிதியினுடைய விரிவாக்கத்திலே வருகிறது, நாங்கள் எங்கள் வீட்டிலே நபிகள் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை, இந்த வார்த்தையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓதி வந்தோம். ஒரு நாள் ராத்திரி எங்கள் வீட்டிலே வேலை செய்த ஒரு பணி பெண்ணுக்கு தேல் கடித்தது. தேல் கடித்ததினுடைய கொஞ்ச வழியை கூட அந்த பெண்மணி உணரவே இல்லை. காரணம், நாங்கள் ஓதிய நபி கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையினுடைய பரக்கத் என்று அந்த சுஹைல் இப்னு அபி சாலிஹ் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வந்தார். வந்தவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நேற்று ராத்திரி ஒரு என் வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஒரு தேளை பார்த்ததே இல்லை, பிரம்மாண்டமான தேள், அது என்னை கொட்டி பிடிச்சி அப்படின்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வார்த்தையை நீ சொல்லியிருந்தா, இந்த துவாவை கேட்டிருந்தா, நீ அதனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பிட்டிருக்கலாமே. உன்னை அந்த தேளு கொட்டாமல் இருக்கும், அப்படியே கொட்டியிருந்தாலும் அதனுடைய பாதிப்பு உனக்கு ஏற்படாமல் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பிரபலமான ஒரு திருக்குறானின் விரிவுரை தஃப்சீர் குர்துபி என்று சொல்வார்கள். அதை எழுதிய இமாம் குர்துபி சொல்றாங்க, என் வாழ்க்கையில அனுபவபூர்வமாக உணர்ந்தது நபிகள் கற்றுக் கொடுத்த அந்த கொஞ்ச வார்த்தை, ஒரு சில வார்த்தைகள் நான் என் வாழ்நாளிலே ஓதிக்கொண்டே இருந்தேன். காலையிலும் ஓதுவேன், மாலையிலும் ஓதுவேன். ஒரு நாள் மறந்துவிட்டேன். மதீனாவுக்கு போன அந்த நாள் நான் மறந்துவிட்டேன். அன்னைக்கு ராத்திரி என்னை ஒரு பிரம்மாண்டமான தேள் கொட்டி பிடிச்சி, ஏன் இப்படி கொட்டிச்சு, இத்தனை நாள் எனக்கு எந்த பாதிப்புமே இல்லையே என்று யோசிக்கிற பொழுதுதான் நான் புரிந்தேன், இன்னைக்கு ஓத வேண்டி அந்த வார்த்தை ஓதல, நபிகள் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் ஓதவில்லை, எனவே தான் கொட்டிவிட்டது. நான் ஞாபகம் வந்தவுடன் மறுபடியும் ஓதிக்கொண்டேன் என்று இமாம் குர்துபி சொல்றான். இவ்வளவு பாதுகாப்பை தரக்கூடிய அந்த வார்த்தை என்ன? ரொம்ப கஷ்டமான வார்த்தையினா இல்ல, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி யார் காலையில் 3 தடவை, மாலையில் 3 தடவை இந்த வார்த்தையை ஓதிக்கொள்வாரோ அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்படும். நபிகள் கற்றுத்தருகிறார்கள். வாருங்கள், இதை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வியலோடு நாம் இதை எடுத்து பின்பற்றி இதனுடைய முழு பலாபலன்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் வழங்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.